அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக, எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து கொடுப்பது என் மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் எம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன், இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன். என் சிந்தனையை அந்த ஹதீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது, அவருடைய சிரமத்தை நீக்குவது, அவருடைய கடனை நீக்குவது, அடைப்பது, அவருடைய வறுமையை பசியை நீக்குவது. இதுதான் அடியார்களுடைய செயலில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் இஃத்திகாஃப் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது. எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான். நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக, நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் இஃத்திகாஃப் இருப்பதை விட மேலானது. ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான். அல்லாஹு அக்பர். இந்த தீனுடைய அழகை பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள். இன்ன காரூன கான மின் மூஸ் மின் கௌமி மூஸா, காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான், எல்லை மீறினான். அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான். அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது, பெருமை கொள்ளாதே, இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا, இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே. وَأَحْسِنْ كَمَا أَحْسَنَ اللَّهُ إِلَيْكَ, அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அளவு அளவு அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறரை. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதிகிறான், உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தாடோ
அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறான். உங்களை காரணமாக ஆக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவ்வளவுதான். ஏதோ நான் சம்பாதித்த செல்வம், நான் திறமையால், என் உழைப்பால், என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம், நான் ஏன் கொடுக்க வேண்டும்? காரணம் சொன்னான், யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய கல்வியால், என்னுடைய இல்மால் சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான். அல்லாஹு அக்பர். நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். பெருமை கொண்டான். அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான். ஆனால் மீன்கள், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வம் என் உழைப்பால் அல்ல, இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல, என் கஷ்டத்தால், என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த பல நாள் தியாகத்தால் அல்ல, அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது, என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது, இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள்தான் சஹாபாக்கள், அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் அந்த முஃமின்களாக எம்மையாக்குவானார். அர்ரிஸ்கு முகத்தர், முடிவெடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்குடைய பாடத்தில் மிக இன்பமான ஹதீஸ் அது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னுடைய உள்ளத்தில் கூறினார், அன்ன நஃப்ஸன் லன் தமூத இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய வாழ்வாதாரத்தை முடிக்காமல், அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கை முடிக்காமல், அந்த வாழ்வுடைய நாட்கள் நிமிடங்கள் முடியாமல் உலகத்திலிருந்து மரணமாகாது. ஒரு மனிதன் மரணமாகிறான் என்றால் அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நிலையில் 50,000 உலகம் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறாள். அதற்கு முன்னதாகவே அவனுடைய இல்மில் அது இருக்கிறது. முடிவில்லாமல், ஆரம்பம் இல்லாத இல்மில் அல்லாஹ்விற்கு அல்லாஹ் அறிந்தவன். உண்டு நடப்பதால் அது அப்போதுதான் அல்லாஹ்விற்கு தெரியும் என்று இல்லை, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முடிவு செய்வான் என்று இல்லை. எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. அவனுடைய ரிஸ்கை முடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான். இவ்வளவு செல்வம்தான் இவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால், அவ்வளவு செல்வத்தை சம்பாதித்து தான், அந்த ஒரு ரூபாயையும் சேகரித்து தான் மூத்தா போவான். இவ்வளவு தண்ணீர் தான் அவன் அருந்துவது அவனுடைய நிலைமை என்றால், அவ்வளவு தண்ணீரை அந்த கடைசி சொட்டு அவனுடைய வாயில் நுழையாமல் அவன் மூத்தாக மாட்டான். அதனால் தேடுவதில் அழகிய முறையை கையாளுங்கள், ஹலாலான முறையை கையாளுங்கள். யாரும் உங்களில் ரிஸ்கை தேடும் போது அல்லாஹுடைய பாவத்தில் அதை சேகரித்து விடாதீர்கள், அல்லாஹ் தடுத்ததில் சேகரித்து விடாதீர்கள். ஏன்? அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அடைய முடியாது, அவனுக்கு கட்டுப்படுவதில் இருப்பதை தவிர. அல்லாஹ்ட்ட இருக்கிறது வேணுமா? கட்டுப்படுங்க கிடைக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத் விசேஷமாக வேண்டுமா? அர் ரஹீம், அர் ரஹ்மான் கொடுப்பான், அவனுக்கு கட்டுப்பட்டால். தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? கட்டுப்படுங்கள். ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். குறிப்பாக ஈமானுடைய ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். ஒருபோதும் ஹராமில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அடைந்து விட முடியாது.